श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्रयी मुकुटदेशिकपादपद्मभृङ्गायमान वरदार्य दैकपात्रं तत्सूक्तिलेश विभवात्मसमस्ततत्त्वं भक्त्या भजामि पर्वादिभयङ्करार्यं जीवनं जगतां जीयात् किमप्यपहतस्पृहम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः ஸ்ரீ பிருத்திவாதி பயங்கரம் அண்ணன் அருளி செய்த சத்ததிராத்திர மாளிகா என்கிற ஸ்தோத்திரத்திலே சுவாமி வேதாந்த தேசிகனுடைய வைபவங்களை அருளி செய்கிறார். அதிலே முதலிலே சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ திருநாம வைபவங்கள், வேதாந்த தேசிகன், சர்வதந்திர ஸ்வதந்திரர், இப்படியாக இருக்கக்கூடிய கவிதார்க்கிக சிம்மர், அந்த திருநாம வைபவங்களை பார்த்தோம். இப்பொழுது தேசிகனுடைய அவதார வைபவம், அதை பத்தி பார்த்து கொண்டிருக்கோம். புரட்டாசி மாசம் திருவோண நட்சத்திரத்திலே கண்டாவதாரமாக சுவாமி தேசிகன், அதாவது திருவேங்கடமுடியானுடைய கண்டையே அவதாரம் பண்ணிட்டு சுவாமி தேசிகனாக விஸ்வாமித்திர வம்சத்திலே அவதாரம் பண்ணவர். அது மாத்திரம் இல்லாமல் சாட்சாத் திருவேங்கடமுடியானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்கிறார்கள். ஏன்னா பகவானுக்கு என்ன ரெண்டு விசேஷம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு கல்யாண குணங்கள், இரண்டாவது தோஷங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு, இது ரெண்டும் பகவானுக்கு உபயலிங்கம் அப்படின்னு பெயர் இருக்கு. அப்ப வேதாந்தங்கள்ல உபனிஷத்துகள்ல பகவானு சொல்லும் போது இந்த ரெண்டு அடையாளம் சொல்லியிருக்கா, சமஸ்த கல்யாண குணங்களும் அனவதிக அதிசயமாக அளவில்லாமல் எல்லை இல்லாமல் இருக்கின்றன அப்படின்னு ஒண்ணு. இரண்டாவது தோஷங்கள் ஒரு துளி கூட ஒட்ட கூட முடியாது, ஏன்னா தோஷத்துக்கு எதிர்த்தட்டான சொரூபத்தை உடையவன் அப்படிங்கிறது ரெண்டாவது, ஹேய பிரத்தினீகன். இதை ரெண்டு பகவானுக்கு சொல்லியிருக்கா வேதாந்தங்கள்ல, அந்த ரெண்டு அப்படியே தேசிகன் கிட்ட இருக்கு. ஏன்னா சமஸ்த கல்யாண குணங்களும் இருக்கு, ஞானம் விடயோ பக்திகின் மாத்திரம் இல்லாமல் சத்குணங்கள் என்னென்ன வேணுமோ மொத்தமும் இருக்கு. அசத்குணங்கள் கெட்ட குணங்கள்ல ஒண்ணு கூட துளி கூட எத்தனை தேடி பார்த்தாலும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. தோஷம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சவா கூட கடைசியில அவளுக்கு தான் தோஷமா முடியுமே தவிர சுவாமி தேசிகன் கிட்ட எந்த தோஷமுமே யாருமே கனவுல் கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்படி பார்த்தானா சாட்சாத் பகவானுடைய அவதாரம் தான் அப்படிங்கிறத சொன்னார். தம் இமம் ஸ்ரீமத் வெங்கடநாதாச்சாரியம் வதந்தி கிள சந்த ஸ்ரீ வெங்கடாத்ரிநாதம் சத்குணங்கள் இருக்கு, அசத்குணங்கள் கொஞ்சம் கூட இல்லைங்கிறத வச்சு பார்த்து பகவானே இவர். ஏன்னா மனுஷன் இருந்தா வச்சுக்கோங்களேன், மனுஷன்ல நல்ல குணம் இருக்கும் கெட்ட குணம் இல்லாம இருக்கும் அதெல்லாம் பார்த்திருக்கோம், நல்லவாள்லாம் நிறைய பேர் உண்டு. ஆனா கல்யாண குணங்கள் மொத்தமுமே அப்படியே கொட்டி கிடக்கும் ஒருத்தர்கிட்ட, அதுவும் அனவதிக அதிசயமா இருக்கும்னு பார்த்திருக்கோமா? இல்ல தோஷங்கள்ங்கிறது கொஞ்சம் கூட மருந்துக்கு கூட கிடையாது அப்படிங்கறத யாருக்காவது பார்த்திருக்கோமா? இது ஈஸ்வரனுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ரெண்டு சுவாவம், அது அது சுவாமி தேசிகனுக்கு இருக்கு. அப்ப சாட்சாத் வெங்கடநாதன் அப்படிங்கிறவர் அந்த சாட்சாத் வெங்கடநாதன் தான், அதாவது திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சாதிச்சார். அதாவது முதல் விஷயம் கண்டாவதாரம்ங்கிறது, இரண்டாவது விஷயம் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் என்பது, மூணாவது விஷயம் சாட்சாத் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அவதாரமே அப்படின்னு. ஏன்னா ஸ்ரீபாஷ்யம் விரச்சய சம்யம் இவரஹா அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் அவர் அவதாரம் பண்ணது ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்யணுங்கிறது பிரதான லட்சியம். அருளி செய்து வேதாந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணி வச்சிருக்கார். பிரவர்த்தனம்னா அதை எல்லாருக்கும் அது உபயோகப்படும்படியாக அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு ரக்ஷணம் சுவாமி தேசிகன் பண்ணியிருக்கார். எத்தனையோ வாட்டி ஸ்ரீபாஷ்யம் சாதிச்சு அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு யாராவது உபரோதம் பண்ணான்னா அவளை தடுக்கிறதுக்காக சததூஷணி அதிகன சாராவளி, சததூஷணி வெளியிலேருந்து தோஷம் சொல்றவாள் தூஷணம் பண்றதுக்காக, அதிகன சாராவளி உள்ளேயே சில பேருக்கு சந்தேகமும் அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக, அது தவிர ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் தத்துவ டீகா அப்படின்னு ஒண்ணு, அது தவிர ஸ்ரீபாஷ்ய சாரம்னு அங்கங்க பாசுரங்கள்லாம் வேற சாதிச்சிருக்கேன். அந்த சித்த சித்தன விரி துரைத்தன அந்த பாசுரம் ஸ்ரீபாஷ்ய சாரம், அந்த மாதிரி அதிகன சாராவளியும் சிபாஷ்ய சார ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்கு.
சீபாஷ்ய சாரமாக பல ஸ்தோத்திரங்கள்ல சுவாமி தேசியனுடைய ஸ்தோத்திரங்கள்ல பல இடங்கள்ல சீபாஷ்ய சாரத்தை நம்ம பார்க்கலாம். அதனால இப்படி எல்லாம் பார்த்தா சீபாஷ்யத்தை அருளி செய்த பாஷ்யக்காரர் அந்த சீபாஷ்யத்தை பிரதிஷ்ட பண்ணணுங்கிறதுக்காகவே திருப்பி அவதாரம் பண்ணினார் அப்படின்னு ஞானிகள்லாம் சொல்றாளாம். இது சீபாஷ்ய ஞானிகள் தான் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றான். அதனால அப்படி பார்த்தான்னா அவர் ஸ்ரீமத் பிராமணருடைய அவதாரம். அந்த குமார வரதாச்சாரியாரும் இந்த மூணு விஷயத்தையும் சொல்றேன், பகவத் ராமானுஜருடைய அவதாரம்னு சொல்லலாம் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு. மூணு விதமாக சுவாமி தேசியனுடைய அவதார வைபவத்தை நாம் சொல்லலாம் கொள்ளலாம். இப்ப அதுக்கு மேல அவதார வைபவத்துல ஒன்னு ரெண்டு விஷயம் அடுத்தது பார்க்க போறோம். ஒண்ணு பெருமாளுடைய அவதாரம் அப்படிங்கிறது இருக்கோ, இது வந்து எல்லாருமே ஒத்துன்றிருக்கான். வெங்கடேஷ அவதாரா அப்படிங்கிறது அதுல யாருக்கும் எந்த சந்தேகமே கிடையாது. சீபாஷ்யக்காரருடைய அவதாரமா இருந்தா கூட பெருமாளுடைய அம்சம் உண்டு, கண்டா அவதாரமா இருந்தா கூட பெருமாளுடைய அம்சம் உண்டு. பெருமாளுடைய அம்சம் இல்லாமல் சுவாமி தேசிகன் கிடையாது, அது எல்லாருமே ஒத்துன்றிருக்கா. அது விசேஷமான அம்சம் உண்டு. பெருமாளே சாட்சாத் அவதாரம் அப்படின்னு சொல்லும்படி இருக்கக்கூடியவர். அப்ப பெருமாளே சாட்சாத் அவதாரம் பண்றனா, ஏன்னா இங்க அந்த ஒரு விஷயம் சாதிச்சிருக்காரு. சாட்சாத் பகவானே ஸ்ரீ வெங்கடாத்ரி நாதாசு சாட்சாத் வேதாந்த தேசிகா, சாட்சாத் வெங்கடாத்ரிநாதன் தான் எட்டாம் ஸ்லோகத்தை சாதிச்சார். ஏன்னா சர்வதந்திர சுதந்திரத்வாது சாஸ்திர தீப பிரதானதா, சர்வதந்திரமும் அறிஞ்சின்னு இருக்காருன்னா இது மனுஷாளுக்கு சாத்தியமா? எங்கேயாவது யோசிச்சு பாருங்க. சகல மதங்களும் தெரியும், சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் வேதாந்தம் என்னென்ன மதங்கள் இருக்கோ, பௌத்தம் ஜைனம் எல்லாம் தெரியும். இன்னும் நிறைய பேர் கேள்விப்படாத நிறைய கிரந்தங்கள்லாம் சுவாமி தேசியன் எடுத்திருக்கார். தத்துவ முக்தா கலாபத்துல சர்வார் சித்தியில பார்த்தோம்னா சில கிரந்தங்கள் பேரை யாருமே கேட்டிருக்க மாட்டான், ஆனா அதெல்லாமும் எடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் சர்வ தந்திரம் அப்படிங்கிறபடினால நமக்கே தெரியும், இந்த கிணறு வெட்டினார் அப்புறம் வந்து பாம்பாட்டி அடைக்கினார் மந்திரவாதிக்கினா அப்புறம் சில்பத்தை வடிச்சாருன்னா சகல தந்திரங்களும் அவர் கையில இருக்கு. அது மனுஷா கையில வராது அப்படி எல்லாம், அது பகவான் தான். சர்வ தந்திரமும் யாருக்கிட்ட இருக்குன்னா பகவான் கிட்டதான் இருக்கு, அடுத்து தேசிகன் கிட்ட இருக்கு. அப்ப என்ன தெரிகிறது, அந்த பகவான் தான் தேசிகன் என்பதாக தெரிகிறது அப்படின்னு அங்க சாதிச்சார். இப்போ 13வது ஸ்லோகம், இதுல சொல்ல போற விஷயம் பகவான் தான் அவதாரம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது, பகவான் எதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு விஷயம். பொதுவா பகவான் எதுக்காக அவதாரம் பண்றார் அப்படிங்கிறத பகவானே கண்ணனே பகவத்கீதையில சொல்லியிருக்கான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு. பகவானுடைய அவதாரத்துக்கு மூணு பிரயோஜனம், ஒன்னு சாது பரித்ராணம் நல்லோர்களை எல்லாம் காப்பாற்றணும், ரெண்டு அசாது நிகிரகம் சாதுக்கள் அல்லாதவாழ ஒழிக்கணும், மூணாவது தர்ம சம்ஸ்தாபனம் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். இது மூணுக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்காங்க. அப்ப சுவாமி தேசியனுடைய அவதாரம் அவதாரமாய் என்ன ஆச்சுன்னு பார்த்தா இந்த மூணும் நடந்திருக்கு. அப்ப பகவானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அவநாய சதாம் அசத்குண பிரபலாட்டோப நிபர்ஹணாய அபி வைஷ்ணவ தர்ம விருத்தையே ஜனனம் ஸ்ரீ நிகமாந்த சத்குரோஹோ. ஸ்ரீ நிகமாந்த சத்குரோஹோ ஜனனம், வேதாந்த தேசியனுடைய ஜனனம்னா அவதாரம். இந்த அவதாரத்தை பார்த்தான்னா மூணு விஷயமே இருக்கு. அதாவது பகவான் அவதாரம் பண்ணி பண்ண மூணு இங்க பண்றேன், அதுக்காக தான். அதாவது ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக பகவத் அவதாரம் வருமே தவிர வெறுமை வராது. நம்மளுடைய ஜென்மம் போல இல்ல, நம்மளுடைய ஜென்மம்லாம் எதுக்காகன்னு உத்தேசியம் லட்சியங்கள்லாம் கிடையாது நமக்கு. ஒன்றும் ஏதோ கர்மாதீனமா பிறப்பு வந்திருக்கு, வந்ததை அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்கும் அவ்வளவுதான். ஆனால் அங்க அப்படி கிடையாது, ஒரு லட்சியத்தோட உத்தேசியத்தோட திருவாள் வர. அது எப்படியானா ராமாவதாரத்துல பார்த்தோம்னா சாது பரித்ராணம் அப்படின்னா ராமாவதாரத்துல நல்லவர்களா இருக்கக்கூடிய மகரிஷிகள், அப்புறம் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணக்கூடியவர்கள் யார் யார் இருந்தாலும் அவர்கள், அயோத்தியா நகரத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் ஜனங்கள் இவாளையெல்லாம் ரட்சிச்சார். அசாது நிகிரகம் துஷ்டர்களா இருக்கக்கூடியவெல்லாம் ஒழிச்சார் ராவணாதிகள், அப்புறம் எப்பவுமே ஹிம்சா பிராளா இருக்கக்கூடிய ராட்சசாதிகள் இவர்களை எல்லாம் ஒழிச்சார். அதுக்கப்புறம் மூணாவது தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னா சரணாகத ரக்ஷணம் அப்படிங்கிற தர்மத்தை சொல்லி நமக்கெல்லாம் சரணாகதி பண்ணுங்கோ அப்படிங்கிற தர்மத்தை நமக்கு மறைமுகமாக போதித்து எல்லாம் பண்ணியிருக்கார்.
அத தவிர எத்தனையோ மனுஷ தர்மத்தை ராஜ தர்மத்தை க்ஷத்ரிய தர்மத்தை எல்லாம் ஸ்தாபனம் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தோம்னா சாது பரித்ராணம் அப்படின்னா கோபர்கள் கோபிகள் கோக்கள் பசுமாடுகள் இன்னும் எத்தனையோ மகரிஷிகள், அது மாத்திரமில்லாமல் கிருஷ்ணனை ஆசிரியச்சு இருந்த பாண்டவர்கள் முதலானவர்கள், அக்ரூரர் உத்தவர் முதலான பக்தர்கள் சாதுக்கள், இவர்கள் எல்லாரையும் ரக்ஷணம் பண்ணியிருக்காங்க. அசாது நிகிரகம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணன் ஒழிக்கணும்னே வந்த பூத்தனாதி அசுரர்கள் கம்சன் முதலானவர்கள், இந்த மாதிரி யார் யார் வந்து ஹிம்சாபரர்களாக ஹிம்சையே செய்பவர்களாக யார் யார் இருக்காளோ அவளையெல்லாம் ஒழிச்சார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது மாதிரி கௌரவர்கள் கௌரவ சேனையை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னா கண்ணனும் வந்து ஆச்சரியமான தர்மத்தை காமிச்சு பகவத்கீதையை அருளி செய்து சரணாகதி ரக்ஷணம் வேதாந்த தர்மத்தை விசேஷமாக பக்தி யோகத்தை சொல்லி அதுக்கப்புறம் சரணாகதி அப்படிங்கிறத சொல்லி சரணாகத ரக்ஷணம்ங்கிற தர்ம தான் செய்வதாக சொல்லி இப்படி எல்லாம் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். இன்னுமே பல தர்மங்களை ஸ்தாபனம் பண்ணினான் கண்ணன். இப்படி அவதாரங்கள்ல பார்த்தா இந்த மூணு தான் பரம பிரயோஜனம். அந்த விற்த்தாந்தங்கள் லீலைகள்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் எடுத்து பார்த்தா கடைசியில தேர்றது இந்த மூணு தான். இதுக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். சரி, இப்ப தேசிய அவதாரத்துல பார்ப்போம். இங்க சாது பரித்ராணம் அப்படின்னா எந்த சாதுக்களை ரட்சிச்சாருன்னா இங்கே பகவத் பரர்களாக இருக்கக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள் அவர்களை எல்லாம் ரட்சித்து கொடுத்திருக்கார் சுவாமி தேசிகன். அவனாய சதாம் சத்துக்களை அவனாய ரட்சிப்பதற்காக, சத்துக்கள்னா பாகவதர்கள் அர்த்தம், சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரண திராணசேகரா, சத்துனாலே பகவானை நம்புபவர்கள் அப்படின்னு அர்த்தம் உபனிஷத் சொல்றது, சந்தமேனன் தத்தோவிதுரிதி அப்படின்னு. அப்போ பகவான் கிட்ட சரணாகிதி பண்றவர்கள், வைஷ்ணவ தர்மத்திலே நிறை நிற்பவர்கள், இவர்களை எல்லாம் ரட்சிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். ஏன்னு கேட்டா வைஷ்ணவ தர்மத்துக்குன்னு எப்போ ஆபத்தெல்லாம் வரும்போதோ அப்போ இவர்களை எல்லாம் ஸ்ரீரங்கத்துல இருக்கவெல்லாம் தேசிகன் அதுக்காக தானே வரவிச்சா வைஷ்ணவர்கள் மொத்த பேரும். அந்த காலத்துல வைஷ்ணவர்கள் மொத்த பேருமே சுவாமி தேசிகனை நம்பின் இருந்தா, ஏன்னா அவர் தான் காப்பாத்தி கொடுத்தது எல்லாரையுமே. அவனாய சதாம், இந்த சதாம்னு போட்டிருக்காரு இல்லையோ, அங்க பார்த்தா சாதுனாம் இருக்கு, இங்க சதாம்னு போட்டிருக்காரு. ஏன்னா சத்துனா பகவத் விஸ்வாசிகள் பகவத் பக்தர்கள் அப்படிங்கிற அர்த்தம். அவர்களுக்கெல்லாம் பல விதமா ரட்சி, இப்ப பெருமாள் ஸ்ரீராமன் எடுத்தா வச்சுக்கோமே, ஸ்ரீராமன் வந்து சாதுக்களை ரட்சிச்ச, குறிப்பா மகரிஷிகளை ரட்சிச்ச, மகரிஷிகள் பக்தர்கள் அயோத்தி ஜனங்கள் இவாளை எல்லாம் ரட்சிச்சார். மகரிஷிகளை எப்படி ரட்சிச்சார் பெருமாள் அப்படின்னா, அந்த மகரிஷிகளுக்கு தன்னுடைய ரூபத்தை காமிச்சு கொடுத்தார். முதல்ல அவ தியானம் பண்ணணும், தியானம் பண்றதுக்காக பெருமாள் நேர போய் தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகம்னு சொல்ற மாதிரி தன் ரூபத்தை அவளுக்கு சேவை கொடுத்த, அவ அதை வச்சிருந்து தியானம் பண்றா அப்படிங்கிற விஷயம் வரும், ராமாயணத்திலே இருக்குது. இப்ப அந்த மாதிரி சுவாமி தேசிகன் சாதுக்களை எப்படி ரட்சிச்சார் அப்படின்னா, அவர் ரூபத்தை கொடுத்த மாதிரி சுவாமி தேசிகன் நிறைய ஸ்ரீசுக்திகளை எல்லாம் கொடுக்குறார். சாது சததூஷணின்னு ஒண்ணு பண்ணார் சுவாமி தேசிகன். அப்புறம் எப்பவாவது வைஷ்ணவத்தை காப்பாத்தணும்னா இந்த சததூஷணி வச்சுன்னு காப்பாத்த முடியும்னு சொல்றார். இதை காப்பாத்த முடியும் நன்னாக, அதாவது சீபாஷ்யத்தை ரட்சிக்கணும் அப்படின்னா சீபாஷ்யம் வாசிக்கிறவளை ரட்சிக்கணும்னா அப்ப அதுக்காக அதிகார சாராவளி அப்படின்னு ஒண்ணு பண்ணியிருக்காரு. மாதிரி வக்தா வியாக்கியா சார்வபௌமோ விபாத்தின்னு சொன்ன மாதிரி பாஷிகாரர் கிரந்தங்கள் ஆளவந்தார் கிரந்தங்கள் இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்க அப்படின்னால அதை நம்புற ஆளுக்கெல்லாம் ஒரு ரட்சணை கிடைக்கிறது, இல்லாட்டா அதுக்கே தப்பு தப்பா அர்த்தம் சொல்லிட்டு இருப்பான் நிறைய பேர். அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் ரட்சிக்கிறார். அதனால பகவத் ராமானுஜ பக்தர்கள் பகவத் ராமானுஜ சம்பிரதாயத்திலே வந்தவர்கள் பகவத் யாமுனாச்சாரிய சம்பிரதாயத்திலே வந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் தேசிகனாலதான் ரக்ஷன். அதனால அவனாய சதாம். சரி, அப்புறம் ரெண்டாவது துஷ்டர்களை ஒழிச்சார்னா யாருன்னு கேட்டார்னா, அசத்குண பிரபலா டோப நிபர்ஹனாய, அதாவது சீவேஸ்வரர்கள் அல்லாத மற்றவர்கள்லாம் வாதத்துல தர்க்கம் பண்ணவராளியோ தர்க்கவாதம் பண்ணவராளியோ அவர்களை எல்லாம் ஜெயிக்கிறது. அவள்லாம் ஆட்டோபத்துல இருக்காளாம், பிரபல ஆட்டோப பட்டாட்டோபம் நிறைய இருக்கு, ஏன்னா அவள் காட்டுல பண்டிதர்கள் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வரா. அப்படிதான் ஸ்ரீகிருஷ்ண விஸ்வரன் வந்தார் ஸ்ரீரங்கத்துல. உண்மையில அவரை காட்டுல பண்டிதாலும் யாரும் கிடையாது, அது அவருக்கே நல்லா தெரியும். அந்த தைரியத்துலாம் அவர் வர, நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அப்பதான் ஸ்ரீரங்கத்துல தேசியனை வரவழைக்கிறார். தேசியன் வந்து ஜெயிக்கிறார், ஏன்னா அவதாரமானபடினால. இப்ப ராவணன் எல்லாம் கூட அதான சொல்லியிருந்தான், என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தான்.
பெருமாள் வந்து ஜெயிக்கலையா? அந்த மாதிரி அவரையும் வந்து ஜெயிச்ச அப்புறம் தான் அவர் ஒத்துக்கிறார். அந்த மாதிரியாக கம்சன் என்னை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னா பெருமாள் வந்து ஜெயிக்கலையா? அந்த மாதிரி அசத்துகளா இருக்கிறவ பிரபல ஆட்டோபம் அண்ணா பட்டாட்டோபங்கள்லாம் பண்ணிண்டு அவர்கள்லாம் வர அதையெல்லாம் நிபர்கனாய அவர்களை எல்லாம் ஒழிக்கிறார். அதாவது பிரதிவாதம், அந்த காலத்துல வாத பிரதிவாதங்கிறது சகஜம், இந்த காலத்துல கிடையாது, உன் காலத்துல நிறைய இருந்தது. அப்ப பிரதிவாதம் பண்றவர்களை எல்லாம் சுவாமி தேசிகன் ஜெயிக்கிறார். ஸ்ரீரங்கத்துல மாத்திரம் இல்ல, பரமத்த பங்கம் சாதிச்சார். அங்க பரமதங்கள் சொல்லிட்டு யார் என்ன வந்தாலும் அவளுக்கெல்லாம் பதில் அதுல இருக்கு. அப்பதான் அந்த சத்ததூஷணி சொல்ற, அன்னைக்கு மாத்திரம் இல்ல என்னைக்குமே, அது என்னைக்கு யார் வாதத்துக்கு வந்தாலும் சத்ததூஷணி சொன்னா பயந்து ஓடிடுவா எல்லாரும் அப்படின்னு அதையும் சாதிக்கிற. அன்னிலேந்து உண்மையில விசிஷ்டாத்வைதத்துக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. எதிர்ப்புங்கிறது ஒண்ணும் இல்லாம மங்கி போனதுக்கு காரணமே சுவாமி தேசிகன் தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் எதிர்ப்பு நிறைய இருந்தது. இவெல்லாம் புதுசு புதுசா ஏதோ ஏதோ சொல்றா, இதெல்லாம் கிடையாது அபத்தமா சொல்றா அப்படின்லாம் அவெல்லாம் பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருந்தா. ஆனா தேசியன் அவதாரம் பண்ணி சீபாஷ்யத்தை ரட்சிச்சு அவா மதத்தை கண்டனம் பண்ணி இதை ஸ்தாபிச்சு எல்லாம் பண்ணப்புறம் அந்த எதிர்ப்பெல்லாம் அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நீங்க அதை சொல்லிக்கோங்க, நாங்க இது சொல்லிக்கிறோம் அப்படின்னு ஓய்ந்து விட்டார்கள் எல்லாரும். அப்படி ஆக்கினவர் நம்மளுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை உலகம் முழுக்க காம்பிச்சு கொடுத்தவர் பகவத் ராமானுஜர். உலகம் முழுக்க இதை ரட்சிச்சு கொடுத்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். அதனால அப்படி அவளை வாதம் பண்ணி ஜெயிச்சனால்தான் அது பண்ண முடிஞ்சது. சில சமயம் அதுவும் பண்ண வேண்டியதா இருக்கேன், வேற வழி கிடையாது. அப்ப அவளை ஜெயிச்சாதான் இது ஸ்தாபிக்க முடியும்னா, இல்லட்டா அவ என்ன பண்ணுவான் கேட்டா, பிரபல ஆட்டோப பட்டாட்டோபத்துல இதெல்லாம் அவ சொல்றதா தப்பு, இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவளாம் அதை அதை களையணும், நிபர்கனாயா அதை களைவதற்காக. இது ரெண்டாவது பிரயோஜனம். மூணாவது பிரயோஜனம், அபி வைஷ்ணவ தர்ம விருத்தையே, மூணாவது தர்ம சம்ஸ்தாபனார்த்தா என்று கொள்ளும். பெருமாள் ஸ்ரீராமன் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணார், மனுஷ தர்மங்கள் எல்லாவற்றையுமே ஸ்தாபனம் பண்ணார். பிதுவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு ஒரு தர்மம், சத்திய பரிபாலனம் அப்படின்னு ஒரு தர்மம், இந்த மாதிரி தர்மங்கள் எல்லாத்துக்கும் மேல சரணாகதம், சரணாகதி, சரணாகத ரக்ஷணம்னு தர்மம், இதை எல்லாத்தையும் பெருமாள் ராமன் வந்து ஸ்தாபனம் பண்ணார் அப்படின்னு கொள்ளும். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் வைஷ்ணவ தர்மங்கள்னு என்னென்ன இருக்கோ மகாபாரதத்துல சொல்லியிருக்க வைஷ்ணவ தர்மங்கள்லாம் அதெல்லாம் ஸ்தாபிச்சு கொடுக்குற. திருமண் எட்டுக்கலாமா, திருமண் எட்டுக்கிறது வேதத்திலே சொல்லலையே அப்படின்னு கேட்டா, அப்ப திருமண் எட்டுக்கிறத பத்தி ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கேன். சமாசேனம் பண்ணிக்கலாமா, சங்கச்சக்கர தாரணம் பண்ணலாமா, இதை பத்தி சொல்லலையே மனுஸ்மிருதியில காணுமே அப்படின்னா, அப்ப அதுக்காக ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கேன். அப்ப அந்த தர்மம், அந்த வைஷ்ணவ தர்மம் அப்படிங்கிறது விசேஷமான தர்மம், புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு இது தப்பு கிடையாது, இது செய்ய வேண்டியது வைதிகமான தர்மம். இதெல்லாம் வேதத்துல இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாம் வேதத்துல இருக்குன்னு வேத மந்திரங்கள் எல்லாமே எடுத்து காமிக்கிற, இந்த மந்திரத்துல இருக்கு, இந்த மந்திரத்துல இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன். பாஞ்சஜ சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணா அதிகாரம்னு ஒண்ணு, சுதர்சனம் பாஞ்சஜன்யங்கள்லாம் தரிக்கணும் அது வைதிகம் அப்படின்னு. அந்த மாதிரி ஊர்து போன்ற தாரணா அதிகாரம்னு ஒண்ணு, அந்த மாதிரி பகவான் நிவேதித்த உபயோகம், பெருமாள் திருவாராதனம், திருவாரணம் பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிடணும் அந்த தர்மம், அந்த மாதிரி சரணாகதிங்கிற தர்மம், அந்த தர்மத்துக்காக நிக்ஷேப ரக்ஷா அப்படின்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கேன். அது தவிர ரகசியத்திரே சாரம் சாதிச்சிருக்கேன். இப்படி பார்த்தான்னா மகாபாரதம் முதலான கிரந்தங்கள்ல வைஷ்ணவ தர்மங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் ஒழிச்சுடணும் பார்த்தா வாழலாம், இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு. ஆனா அது மொத்தத்தையும் ஸ்தாபிச்சார், இதெல்லாம் மகாபாரதத்துல இருக்கு, இதெல்லாம் வேதத்துல இருக்கு, இதெல்லாம் புராணங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் ஸ்தாபிக்கணும். அதனால வைஷ்ணவ தர்மங்கள் மொத்தமுமே சுருக்கமா சொல்லணும்னா சுவாமி தேசியன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு திருமன் கூட நம்மளால எட்டுக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பிரச்சாரம் லோகத்தை நடக்கும், எட்டுக்க முடியாதுன்னு என்ன அர்த்தத்தில் சொல்றேன்னா, இந்த திருமன் எட்டுக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து வைதிகம் கிடையாது, வைதிகம் இல்லாதவாதான் எட்டுப்பா அப்படிலாம் பிரச்சாரம்லாம் வந்தது தேசிகன் காலத்துல. நீ இப்படி கூட பிரச்சாரம் பண்ணுவாளான்னா, நாம இப்ப தேசிகன் வந்து அதை ஸ்தாபனம் பண்ணவே நம்ம சேஃபா இருக்கும், இல்லாட்டா தேசிகனுக்கு முன்னாடி 750 வருஷம் முன்னாடி அப்ப இருந்தோம்னா அப்ப அந்த பிரச்சாரம் தான் இருந்தது லோகத்துல. திருமணம் போய் ஒருத்தர் இட்டு பாடலாம்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எங்கேயுமே வேதத்துல சொல்லல, எங்கேயும் சொல்லல, அப்படி இப்படின்னு இப்படிதான் பிரச்சாரம். ஆனா இது எல்லாமே குறிப்பா ஒரு விஷயம் என்ன கேட்டானா, வைஷ்ணவம் அப்படிங்கிறதும் வைதிகம் அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒன்னா ஒட்டி போகும். இந்த ரெண்டையும் ஒண்ணுக்கொண்ணு பிரிச்சு பார்க்க பார்த்தாவா அது கிடையாது. வைதிகம் தான் வைஷ்ணவம், வைஷ்ணவம் தான் வைதிகம், ரெண்டும் ஒண்ணு. அதனால பரம வைதிகராக தான் நம்ம ஆச்சாரியர்கள் மொத்த பேருமே இருந்திருக்கான். அதை பிரிச்சு பார்த்தோம் அவசரம் இல்லை.
அதாவது வைதிகால்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காள்யோ, நாங்கெல்லாம் வைஷ்ணவால் இல்ல, நாங்கெல்லாம் வைதிகால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள்யோ, அவ என்ன பண்ணுவா, நாங்க தான் வைதிகால், நீங்களெல்லாம் வைதிகால் கிடையாது அப்படின்னா, சுவாமி தேசியம் ரொம்பவே தான் சிரமப்பட்டிருக்கு, சாதாரண விஷயமா பண்ணல, ரொம்ப சிரமப்பட்டு நிறைய கிரந்தங்கள் சாதிச்சு நன்னா ஸ்தாபனம் பண்ணி இதை வைதிகள் இப்ப அவளும் ஒத்துண்டுட்டா, சரி நீங்களும் வைதிகால் நாங்களும் வைதிகால்ங்கிற மாதிரி ஏதோ மாதிரி பொத்துனின்றாங்க. இது வைதிகால் இப்படி நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வைஷ்ணவால் இருக்கா இல்லையோ, அவளே சில பேர் என்ன பண்ணா வைதிகம் இல்லைன்னு ஆரம்பிச்சான். அதாவது என்ன கேட்டா, வைதிகால்னு சொல்லிட்டு இருக்கா சில பேர், வைஷ்ணவங்கிறது வைதிகத்துல சேராதுன்னா, வைஷ்ணவான்னு சொல்லிட்டு இருக்க சில பேர், வைதிகம் எங்களுக்கு வேண்டாம், அனுஷ்டானமா அது வேண்டாம், சரணாகதியா அது வேண்டாம், நாங்களாம் விஷ்ணு பக்தர்கள், நாங்க பகவான் நினைச்சுட்டு இருப்போம் அவ்வளவுதான், வேற எதுவோ அனுஷ்டானம், ஜாதி வர்ணாசிரம தர்மங்களா அது வேண்டாம், ஜாதி நியமங்களா அது வேண்டாம், அப்படி எதை பார்த்தாலும் இது வேண்டாம் இது வேண்டாம்னு வைஷ்ணவத்தையும் வைதிகத்தையும் பிரிச்சவா ரெண்டு சைட்ல இருந்து வந்திருக்கான். அப்ப சுவாமி தேசியனுக்கு ரெண்டு பேரையும் சமாளிக்கணும், அப்படி சமாளிச்ச கிரந்தங்கள்லாம் இது நிக்ஷேப ரக்ஷான்னு அப்படி வந்ததுதான், சரணாகதியை ரக்ஷை பண்ணி கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் அதுக்காக வந்ததுதான். அதனால எல்லா விதத்திலையும் வைஷ்ணவ தர்மத்தை காப்பாத்தி கொடுத்தார். அப்படி வைஷ்ணவ தர்ம விருத்தையே, வைஷ்ணவ தர்மத்தை காப்பாத்துறது மாத்திரம் இல்லாமல் அபிவிருத்தி பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் அதை புரியும்படி கிரந்தங்கள் மூலமா சாதிச்சது நமக்காகத்தான், இல்லாட்டா அன்னைக்கு ஏதோ நடந்ததுன்னு கதை மாத்தம் சொல்லிட்டு இருக்கும், சுவாமி தேசியம் பட்சம் சேர்ந்தவள அப்படி சொல்லிட்டுவா நமக்கு கிடையாதுன்னு சொல்லுவாவா, ஆனா கிரந்தத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்க எல்லாத்தையும். ஆக இந்த மூணு பிரயோஜனத்துக்காக பெருமாள் அவதாரம்னா, அதே மூணு பிரயோஜனத்துக்காக தேசியனுடைய அவதாரம்னு இருந்ததுன்னா அப்ப பெருமாள் அவதாரம் தானே. அவநாய சதாம் அசத்குண பிரபலாட்டோப நிபர்ஹணாய ச அபி வைஷ்ணவ தர்ம விருத்தயே ஜனனம் ஸ்ரீ நிகமாந்த சத்குரோஹோ. நிகமாந்த சத்குரு வேதாந்த ஆச்சாரியன், அதாவது பெருமாளுடைய அவதாரம் சொல்லச்ச பெருமாளுக்கு என்ன திருநாமம், நாராயணன் திருநாமம், அந்த பெருமாள் நாராயணன் பெருமாள் அவதாரம் பண்ணச்ச, அதே மாதிரி ஜனங்களை காப்பாற்ற முடிய அவதாரம் பண்றார், அதே பெருமாளுக்கு வேதாந்தாச்சாரியன் உத்திரநாமம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, நம்ம பெருமாள் தான் லோகத்துல முதல்ல வேதாந்தத்தை கொடுத்தவன், அந்த வேதாந்தாச்சாரியன் திருநாமனுடைய பெருமாள் அவர் அவதாரம் பண்ணார் தேசிகனாக, அதே வேதாந்தாச்சாரியன்ங்கிற திருநாமத்துல. அப்ப என்ன தர்மத்தை காப்பாற்றணுமோ, என்ன துஷ்டர்களை சிக்ஷிக்கணுமோ, என்ன சாதுக்களை சாதி ரட்சிக்கணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன், அந்த திருநாமத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அவதாரத்துல அந்த விசேஷ பிரபாவம் தெரியுது. ஒவ்வொரு இப்ப பெருமாள் ராமன் க்ஷத்ரிய தர்மம், க்ஷத்ரிய குலத்துல அவதாரம் பண்ணார், அப்ப க்ஷத்ரிய தர்மங்களை எல்லாம் காப்பாத்தி கொடுத்தார், அதே சமயம் புருஷோத்தம தர்மம்னு அதையும் காப்பாத்தி கொடுத்தார். அந்த மாதிரி கிருஷ்ணன் பாக்குறோம் இல்லையோ, அதே மாதிரிதான் இங்கேயும். இது நிகமாந்த சத்குருஹோ அப்படின்னு சொல்லச்ச, நிகமாந்த சத்குருங்கிறது பகவான், அந்த பகவானுடைய அவதாரம்னு இருக்கலாம், சுவாமி தேசியனுடைய அவதாரம்னு ரெண்டு அர்த்தமும். இது இப்படியாக இந்த தர்மங்களை எல்லாம் காப்பாத்தி கொடுத்து பகவானுடைய பகவானுடைய அவதாரமானார். யத்யயம் ஹி கவிதாக்கிக சிம்ஹோ நாபவேஷ்யதி ஹபுவ்யவதீர்ணஹ தரிஹி பாஹ்ய குதுர்குத்தத பக்ஷதைஹி பக்ஷைஹி மேதினி பரிவிருதாஹ்ய பவிஷ்யத். இப்ப இத்தனை சொல்றங்களே, ஆனா எங்களுக்கு அப்படி தெரியலையேங்கிறாங்க சில பேர், இந்த காலத்துல வந்தவா நீங்க சொல்றத பார்த்தா என்னமோ சுவாமி தேசியன் இல்லாட்டா வைஷ்ணுமே இல்லை அப்படின்னு, ஏன் மற்ற பேர்லாம் இல்லையா, மற்ற பட்சங்கள்லாம் இல்லையா, சுவாமி தேசியன் ஒருத்தர் தான் வைஷ்ணவ ஆச்சாரியரா இல்லையே, பகவத் ராமானுஜருக்கப்புறம் எத்தனையோ ஆச்சாரியர்கள் வந்திருக்காளே, எத்தனையோ ஆச்சாரியர்கள் வந்திருக்கா, எத்தனையோ சம்பிரதாயம் நடந்திருக்கு, எல்லாம் இருக்கு, நம்ம தேசியன் இல்லாட்டா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே, இதனை அது எப்படி உபன்யாசத்துக்கு சொல்றாங்களா, இல்ல ஸ்தோத்திரத்துக்காக அவர் சொன்னாரா அப்படின்னு கேட்டா, அப்ப பிரதிவாதி பயங்கரம் சொல்றார், நீங்க கொஞ்சம் வேற விதமா யோசிச்சு பாருங்க அப்பதான் புரியும். தேசியன் அவதாரம் ஏன்னு கேட்டானா, நாம அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யாரோ செஞ்ச புண்ணியம் நாம அனுபவிக்கிறோம்னா அப்போ நமக்கு புரியாது, ஆனா அது நமக்கு கிடைக்காம இருக்கும்போதுதான் ஐயோ அவர் செஞ்சு கொடுத்துருந்தார் இப்ப நமக்கு கிடைக்கலையேன்னு தோணும், ஒருத்தர் நமக்காக எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம எல்லாத்தையும் ஏத்துட்டு இருக்கோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம சந்தோஷமா எல்லாத்தையும் ஏத்துட்டு இருக்கோம், அது நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்பதான் அவருடைய பெருமையே தெரியும், அது வரைக்கும் அவர் பெருமை தெரியாது, அவர் மட்டும் பண்ணிட்டு இருக்க நம்ம மட்டும் இருந்துட்டு இருக்கோம்னு தெரியும். அந்த மாதிரி இப்ப சௌக்கியமா திருமணம் நட்டுண்டு வைஷ்ணவ தர்மங்களை எல்லாம் பரிபாலனம் பண்ணிட்டு நம்ம எல்லாம் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கோம் இல்லையா,
இதெல்லாம் சுவாமி தேசிகனால தான் நடந்தது. அவர் அவதாரம் பண்ணியிருக்காட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, அப்பதான் அது புரியும் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஒரு உதாரணம், 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப மார்கழி மாசம் வந்துருச்சு, 4000 திவ்ய பிரபந்தம் உற்சவம் திரு அத்தியனோத்சவம் நடக்க போகுது. இதுல முதல்ல திரு அத்தியனோத்சவமே பண்ணக்கூடாதுன்னு முதல்ல கிளம்பின ஒரு கட்சி உண்டு. கட்சினா ஒரு ஆள் ஸ்ரீரங்கத்துல கோயில அத்தியனோத்சவத்தை நடத்த விட மாட்டேன், ஸ்ரீரங்கத்துல நடந்தாதான மத்த ஊர்லாம் நடக்கும், அதனால அத்தியனோத்சவங்கிறதே பெருமாளுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வாதம். இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல பிரம்மோத்சவத்துல திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு வாதம், கோயில பெருமாளுக்கு எல்லாம் தமிழ்ல எதுவும் சொல்லக்கூடாது, சம்ஸ்கிருதத்துல தான் சொல்லலாம், வேதங்கள் தான் சொல்லலாமே தவிர மனுஷால் சொல்லதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு வாதம். இதுக்காக வாதங்கள் பிரதிவாதங்கள்லாம் நடந்திருக்கு. இவ்வளையெல்லாம் ஜெயிச்சவர் சுவாமி தேசிகன் தான். தாராளமா சொல்லலாம் சொல்லணும் அப்படின்னு ஸ்தாபிச்சு ஒண்ணு ஸ்ரீரங்கத்துல அத்தியனோத்சவத்தை நடத்தினார் திருவாய்மொழி உற்சவத்தை, ரெண்டாவது காஞ்சிபுரத்துல பிரம்மோத்சவத்துல அந்த திவ்ய பிரபந்த பாராயணத்தை நடத்தி வச்சார், மூணாவது திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரியாதவா தான் சொல்லுவா, வைதிகால்லாம் சொல்ல மாட்டா, வைதிகால்லாம் சம்ஸ்கிருதம் தான் படிப்பா, அப்படி இப்படின்னா வாதம் பண்றான், எதுவா தான் பண்றான். அப்ப அவ கிட்ட போய் இது எப்படி அவதாரம் பண்ணிருக்கு திவ்ய பிரபந்தங்கிறது, பெருமாளுடைய அனுகிரகத்தினால எப்படி அவதாரம் பண்ணிருக்கு, இது வேதத்தினுடைய அர்த்தத்தை எப்படி சொல்றது, இவெல்லாம் யாருடைய அவதாரங்கள் அதெல்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் ஸ்தாபிச்சிருக்கேன் சுவாமி தேசிகன். அவள்கிட்ட வாதம் பண்ணி பாஷா அகீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் அப்படின்னு, இதெல்லாம் பகவானை பத்தி சொல்றது, தமிழ் பாஷா அப்படிங்கிறது மோசமான பாஷை கிடையாது, தமிழ் பாஷாங்கிறது சம்ஸ்கிருத பாஷை போல அதுவும் உயர்ந்தது, சாச்ச அகஸ்திய பிரசூதா அகஸ்தியர் அருளி செய்த பாஷை இது, இப்படி எல்லாம் நிறைய சொல்ற, எல்லாம் பிரமாணத்தோட சொல்ற. அகஸ்திய பாஷான்னு பேராச்சே தேசத்துக்கே அகஸ்திய தேசம் பேர், இந்த பாஷைக்கு அகஸ்திய பாஷான் பேர். அகஸ்திய மகரிஷி எப்படிப்பட்ட மகரிஷி, எப்படிப்பட்ட பரம வைதிகர், வேதத்தில் இருக்க அவர் பெருமை, அப்படிப்பட்டவர் அவர் இந்த பாஷையை வெளியிட்டு இருக்கார், அந்த பாஷையில ஆழ்வார்களை கொண்டு பெருமாள் தன்னுடைய சீசுக்தியை பண்ணியிருக்கார் அப்படின்னு இதெல்லாம் எடுத்து சொல்லி ஸ்தாபிக்கிறார். அப்ப இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல அத்தியனோத்சவம், காஞ்சிபுரத்துல திவ்ய பிரபந்த பாராயணம் முதலானதும், நாமெல்லாம் திவ்ய பிரபந்தம் சொல்லும்படி இருக்கிறதும், வைதிகால இருக்கா சொல்லும்படி இருக்கிறதும், இதுக்கெல்லாம் காரணம் தேசியம் இன்னைக்கு ஸ்தாபிச்சபடினால்தான். அதை ஸ்தாபிக்கலாம் வச்சுக்கோங்க. அப்ப ஒண்ணும் இல்ல, அவ சொல்றதுதான் மெயின் ஆயிடும். ஏன்னா பொய்யுடைய ஒருமன் சொல்வன்மையினால் மெய்ப்போலுமே மெய்ப்போலுமே தமிழ் ஒரு பாட்டு, பொய்யா ஒருத்தன் சொல்றத அவன் சொல்வன்மையினால அதையே மெய்யாக ஆக்கிடுவான் அவன் கண்டிப்பா, அவன் சொல்லி சொல்லி சரி இதெல்லாம் அவளுக்கு தான் சில பேருக்கு தான் வைதிகாலுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதைதான் நம்மளாலேயே சில பேர் என்ன பண்ணா, சரி எங்களுக்கு இது போறோம் நாங்க வைதிகா இல்லைன்னுட்டான், இப்படி இருக்கோம் வெடியா, சரி நாங்க இதுவே வந்து சொல்லிக்கிறோம், நாங்க வைதிகா இல்ல விட்டுருங்க, நாங்க அனுஷ்டானம் பண்ண வேண்டாம், இது பெரிய ஆபத்து, அதுவே தேவையில்லை இதுக்கு. ஏன்னா வேதத்தை விட்டு வெளில போகக்கூடாது. ஆழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா வேதத்தை விட்டு அவ வெளியில போனதே கிடையாது. அதனால யத்யம் ஹி கவிதார்க்கிக சிம்மஹா ந அபவிஷ்யத்து இஹ புவி அவதீர்ணஹா, இந்த கவிதார்க்கிக சிம்மன்கிறவர் இந்த பூலோகத்துல அவதாரம் ஒண்ணு பண்ணி இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, தரிஹி எதின ஈஸ் கிளாஸ் அவர் அவதாரம் பண்ணலைன்னா என்ன இருக்கும், பாஹ்ய குதிர் குத்தத பக்ஷதைஹி பக்ஷைஹி, இப்ப வெளி மதங்கள் தான் அப்படியே சூழ்ந்திருக்கும், நம்மள கவ்வி பிடிச்சிருக்கும், வைஷ்ணவத்தை ஒண்ணுமில்லாம பண்ணிருப்பான். அதுல ஒன்னு பாஹ்ய பக்ஷம், ரெண்டாவது குதிர் பக்ஷம், மூணாவது உத்தத பக்ஷம் அப்படி வச்சுப்போம். பாஹ்ய பக்ஷம்னா வேதத்துக்கு எதிராக வரக்கூடிய பௌத்த மதம் முதலானதெல்லாம். அந்த காலத்துல பௌத்த மதத்துக்கு பிரச்சாரங்கள்லாம் நிறைய இருந்தது, ராஜாவோட சப்போர்ட் எல்லாம் வேற இருந்தது, பௌத்தர்களை எல்லாம் ஜெயிக்கணும், சீபாஷ்யக்காரர் கூட ஜெயினர்களை எல்லாம் ஜெயிச்சார், பௌத்தர் ஜெயினர் இந்த மாதிரி நாஸ்திகர்கள் வேத விருத்தர்கள் இவர்களையெல்லாம் வாதத்துல ஜெயிச்சு வேதத்தை ஸ்தாபனம் பண்ணது நிறைய பேர் உண்மையில. சுவாமி தேசிகன் வந்து இந்த மாதிரி பௌத்த கண்டனங்கள்லாம் நிறைய பண்ணிருக்காரு, கிரந்தங்கள்ல பார்த்தா தெரியும், அப்படி இல்லாட்டா பௌத்தால் சொல்றதுதான் சத்தியம் நம்பிட்டு இருப்பான் நம்மளவனே. இந்த மாதிரி பௌத்தர்கள் ஜெயினர்கள் அப்படி நாஸ்திகர்கள் இந்த மாதிரி வேதத்துக்கு பாஹ்யமா வேதத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய மதங்கள், அந்த மதங்கள் சொல்ற வாதங்கள்ல எல்லாரும் மோகிச்சு போயிருப்பான். இது ஒண்ணு. ரெண்டாவது குதிர்க்கு, குதிர்க்குனா வேதத்தை ஒத்துன்னு இருக்கா, வேதத்தை ஒத்துக்காதவ பௌத்தர் மாதிரி இல்ல, வேதத்தை ஒத்துருண்டே அதுக்கு தப்பா அர்த்தம் சொல்ற அத்வைதிகள் முதலானவர்கள்லாம். அப்ப அவ மத பிரச்சாரம் நிறைய இருக்கும். அப்ப நம்மளே என்ன பண்ணோம், அவ சொல்றதுதான் சரியா இருக்கு அப்படின்னு இப்ப கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க.
அவ சொல்றது அத்வைதிகள் சொல்றது அப்படி இருக்கே அப்ப நாம இப்படி சொல்றோமே சோ அவ அப்படி சொல்லிக்கிறா நாம இப்படி சொல்லிக்கிறோம் அது அப்படி கிடையாது வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம சொல்றோம் அவ சுவமதத்தை அவ சொல்ற அவ அது ஜஸ்ட் ஒரு வியாக்கிய ஒரு இன்டர்பிரேஷன் தான் அத்வைத மதங்கிறது இருக்கே வேதத்துக்கு இப்படியும் வியாக்கியானம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தானே தவிர பிரம்மசூத்திரத்துக்கு இப்படியும் வியாக்கியானம் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் தவிர அது பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் இல்லை அதாவது என்ன கேட்டேன்னா பிரம்மசூத்திரத்தை எழுதினவர் வியாசர் அவர் திருவுள்ளம் என்னவோ அதுதானே சொல்லணும் அது சொல்லாமல் நாங்க இப்படியும் வியாக்கியானம் பண்றோம்னு வந்திருக்கு அத்வைதங்கிறது அந்த வியாசர் என்ன அபிப்பிராயத்தில் பண்ணாருங்கிறத அப்படிதான் நான் கவனிக்கல இல்ல வியாசரோட சிஷ்யர் போதாயனர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத அவ கவனிக்கல மாத்திரம் இல்ல அது எங்களுக்கு புரிந்தாது வேண்டான்னு விட்டாவா வியாசர் சொன்னாரா போதாயனர் சொன்னாரா அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் எங்களால இப்படி அர்த்தம் சொல்ல முடியும் அப்படின்னு அவ ஸ்பஷ்டமாக சொல்றா அவாது நாம சொல்றது இல்லை அவளே சொல்றா இந்த விஷயத்த அதான் குதிர்க்கன் பெயர் அவ இஷ்டப்படி அர்த்தம் சொல்றது அப்படின்னு அர்த்தம் இன்னும் அவ சொல்ற அர்த்தத்தை பார்த்தா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஆஹா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் ஒண்ணு இல்லவா எல்லாம் போய் தான் சம்சாரமே எல்லாம் போய் தான் மொத்தமும் போய் தான் அப்படின்னு ஆமா வாஸ்தவம் உலகம் எல்லாம் போயிடா காயமே பொய்யடா லோகமே பொய்யடா எல்லாம் போயிடா அப்புறம் என்ன விஷயம் கேட்டான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு எல்லாம் மொத்தம் ஒரே ஈஸ்வரன் தான் லோகம் முழுக்க ஒரே ஈஸ்வரன் தான் நான் வேற நீ வேறங்கிறது கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் ஆஹா ஆச்சரியமா இருக்கு இப்படிதான் சொல்றான் நிறைய பேர் இருக்கா சர்வேஸ்வரன் பகவான் சீமன் நாராயணன் ஆசிரிச்சு கைங்கரியம் பண்ணு அப்படின்னா அதுக்கு தயார் கிடையாது பாத்துல உட்காந்து இந்த மாதிரி உட்காந்து வெட்டி பேச்சு பேசுறதுக்கு தயாரா இருக்கா ஜனங்கள் நிறைய பேர் இருக்கா இப்பவும் அப்படிதான் இருக்கா நாம அதன் வலையில விழாம இருக்கோம் இல்லையோ அவளுடைய மாய வலையில மோக வலையில நாம விழாம இருக்கோம்னா அதுக்கு காரணம் சுவாமி தேசிகன் தான் அவ மதத்துல இருக்க தோஷங்கள்லாம் எடுத்து சொல்லி நம்ம மதத்துல இருக்கக்கூடிய பிரமாண பலம் அதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்க அது இல்லாட்டா அவ மதம் தான் சத்தியம் நாமளும் நம்பியிருப்போம் மூணாவது உத்தத பக்ஷைஹி மூணாவதா நம்மளவாழ்லயே வேதத்தை எல்லாம் அதிக்கிரமிச்சு நாங்கள் என்ன வேணா செய்வோம் நாங்கள் பக்தர்கள் நாங்கள் பகவத் பக்தர்களானபடினாலே பகவத் கைங்கரிய பரர்களானபடினாலே எங்களுக்கு வர்ணாசிரம தர்மங்கள் கிடையாது எங்களுக்கு அனுஷ்டானம் கிடையாது எங்களுக்கு சரணாகதி கிடையாது நாங்கள் இப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன வாதம் இது பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா வரல இது வராததுக்கு காரணமே தேசியம்தான் அவளே நின்னுட்டான் ஓரளவு எப்படி ஆனால் அத்வைத்தி எல்லாமே நின்றுட்டாள் நிறைய தூஷணங்கள்லாம் சொன்னவா நின்றுட்டா சரி நீங்க சொல்லிக்கோங்கன்னு சொல்லிட்டான் அந்த மாதிரி இவாளே நின்றுட்டான் ஏன்னா அப்படி அப்ப இருந்த ஒரு பிரச்சாரத்தை பார்த்தோம்னா சைவ மதங்கள்லாம் மாதிரி வர்ணாசிரம தர்மங்களே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது வர்ண தர்மங்களே கிடையாது வர்ண பேதங்களே கிடையாது அப்படின்லாம் ஆயிடுது என்ன வர்ணாசிரம தர்மம் தானே வேத புராணங்களுக்கெல்லாம் அடிப்படையே அதுதான் அது இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது அப்போ இவா மூணு பட்சம் இந்த மூணு பட்சம் தான் லோகம் முழுக்க இருந்திருக்கும் இப்ப மூணு பட்சத்தையும் கடந்து நம்ம பட்சம் இருக்கு அவாவா அவ சொன்னா சொல்லிக்கட்டும் ஆனால் ஸ்ரீவைஷ்ணவர்கள் அநேகம் பேர் நன்னா லோகம் முழுக்க பல பேர் இதை நம்பின் இருக்கா இதை புரிஞ்சின் இருக்கா அவளும் இதை புரிஞ்சின் இருக்கா இது ஒரு கட்டுக்கோப்புக்காக அவாவா மதத்துல அவவா நிக்கணும் நிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கா இதுக்கெல்லாம் காரணம் தேசிகம் தான் அதனால அவர் அவதாரம் பண்ணலைன்னா அந்த பட்சங்கள் தான் இருந்திருக்கும் தரிஹி பாஹ்ய குதிர துக்தத பக்ஷைஹி மேதினி பரிவிருத்தாஹிய பவிஷ்யத்து பூமி முழுக்க அந்த பட்சம்தான் இருக்கும் ராமானுஜர் பட்சமே இல்லாத போயிருக்கும் பாஷ்யக்காரர் வந்து இத்தனை சனப்பட்டு மொத்தத்தையும் பண்ணி கடைசியில் ஒண்ணும் இல்லாத போயிட்டு இருக்கும் தேசியன் அவதாரம் பண்ணல அப்படின்னா அப்ப அந்த ரீதியில வச்சு பார்த்தாதான் இது புரியும் ஸ்ரீ பகவத் பாஷ்யக்காரர் பத்தி சொல்லச்ச கூட சுவாமி தேசியன் அதுதான் சொல்றார் யதிக்ஸ்மாபிருத் தீபகா எதினகில ஜாஜ்வல்யதைக அகங்காரத்வாந்தம் விஜகதி கதங்காரம் அனகாக குதர்க்க வியாலோகம் குமதிமதி பாதாள குகரம் அப்படிங்கிற பாஷ்யக்காரர் அவதாரம் பண்ணி என்ன பண்ணான்னு கேட்டா அதுக்கு இதே பதில் தான் சொல்றாரு பாஷ்யக்காரன் அவதாரம் பண்ணலைன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கன்னா பாஷ்யக்கார அவதாரம் பண்ணலைன்னா அகங்காரம் இருக்கும் லோகம் முழுக்க பாஷ்யக்கார அவதாரம் பண்ணி தாசன் நாம எல்லாருமே பெருமாளுக்கு தாசன் பெருமாளுக்கு தாசன்கிறத காமிச்சு கொடுத்தவன் அது இல்லாட்டா பெருமானும் நானும் ஒண்ணுதான் தத்துவசி அப்படின்லாம் சொல்லியிருக்க வேதத்துல ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் பேதம் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற வாதம் லோகம் முழுக்க இருக்கும்போது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி நான் தான் பிரம்மம் பிரம்மன் தான் நான்
அப்படின்னா பரமாத்மா இருந்து ஆள்றபடினாலே நான் பிரம்மன் சொன்னா பரவாயில்ல மொத்தம் இருக்கிறதே ஒரே பிரம்மன் தான் வேற நான்ங்கிறது கிடையாது நீங்கிறது கிடையாதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் ஒரு வாதம் பண்ணி லோகம் முழுக்க அகம்தான் அகம் 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 அப்படின்னா அகங்காரத்திலே உலகம் தெளிக்கும்படியாக பண்ணி வைத்த போது சிவாஷ்யகாரர் அவதாரம் பண்ணி அகம்னே சொல்லாதவங்க அடியேன்னு சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சார் ஏன்னா நம்ம எல்லாரும் சர்வேஸ்வரனான சீமன் நாராயணுக்கு தாசர்கள் அதை மறக்கவே கூடாது அகங்கிறது நம்ம மனசுல தோணக்கூட கூடாது அடியேங்கிறது தான் மனசுலயே தோணணும் அடியேங்கிறது தான் வார்த்தையில வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார் இவனுக்கு அகங்கிறது தோணி நான்ங்கிறதுன்னு கடைசியில பிரம்மமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது இவ்வளவு பெரிய பாதகமாக ஆயிடுச்சு அதனால வேதம் வந்ததே என்னன்னு கேட்டா லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் ஒருத்தன் ஹிதத்தை செய்யறான் காமிக்கிறதா வேதத்துடைய லட்சியமே கடவுள்னு ஒருத்தர் இருக்க அவன்தான் எல்லாத்துக்கும் ஹிதத்தை செய்யறான் அப்படின்னா அந்த அடிப்படை தத்துவத்திலேயே கை வச்சிருக்கா அத்வைதிகள் கடவுள்னு ஒருத்தர் கிடையாது நானும் அவரும் ஒண்ணுதான் அப்படின்னுட்டா அப்புறம் வேதம் என்ன புராணம் என்ன இதிகாசம் என்ன இத்தனை அவதாரங்கள் என்ன இத்தனை லீலைகள்னா இதெல்லாம் எதுக்கு இத்தனையும் சொல்ல வேண்டாமே ஆனா ஈஸ்வரன் ஒண்ணும் அதோட முடிஞ்சு போச்சு அடிப்படையே போயிடுதே வேதத்தினுடைய பரம அதாவது வேதத்தினுடைய பரம உத்தேசியமே என்னன்னு கேட்டானா நமக்கும் மேற்பட்ட தேவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஆசிரியா நமக்கு பலன் கிடைக்கும் இதுதான் வேதத்தினுடைய அடிப்படையே அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இருக்கு அவ நமக்கு நிறைய நல்லது செய்யறான் அவளை பூஜிக்கிறோம் யாகத்தினாலேயோ தானத்தினாலேயோ ஹோமத்தினாலேயோ தபஸ்னாலேயோ இதெல்லாம் வேதத்துல சொன்ன தர்மங்கள் இந்த தர்மங்கள்னாலே அந்த தேவர்களை பூஜித்து அந்த பலன்களை வாங்கி கொள்ளுங்க இதான வேதத்துல இருக்கு மொத்தமே ஒண்ணுமே கிடையாது எல்லாம் போய் அத்வைதம் தான் உண்மையே கிடையாது அப்படின்னு சொன்னா இது மொத்தம் அடிபட்டு போயிடுத்தேன் இப்ப வேதமே தேவையில்லையே போயிடுத்து எல்லாம் ஆனா அந்த வாதம் தான் லோகத்துல இருந்திருக்கும் பாஷ்யக்காரர் அவதாரம் பண்ணிதான் ஸ்தாபிச்ச தாசன் பகவான் இருக்கார் பகவானுக்கு நாம எல்லாம் தாசர்கள் அப்படிங்கிறத மறக்காதுங்கோ நாம வேற அவர்கிட்ட வேறதான் என்ன ஆனாலுமே நாம தாசர்கள் நமக்கு அந்தரியாமையா அவர் இருக்காருங்கிறத காமிச்சு கொடுத்தார் அதனால ராமானுஜர் அவதாரம் பண்ணலேனா அகங்காரத்வாந்தம் விஜகதி கதங்காரம் அனகா மொத்த பேர் பள்ளத்துல விழுந்திருப்போம் அகம் அகம் அப்படின்னு சொல்லிட்டு சம்சாரத்துல மேல வரத்துக்கு மேல இன்னும் உள்ளுக்குள்ள பள்ளத்துக்குள்ள விழுந்திருப்போம் அதான் ராமானுஜர் தான் கை ஏத்தி கரை ஏத்தி விட்ட அதனால அவர் இல்லைன்னா அகம் பிரம்மாஸ்மி தான் நிற்கும் அப்புறம் என்ன கோயிலுக்கு போறதுன்னா அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு ஆயிடும் இப்ப பாருங்க அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணலேனா என்ன ஆகும்னா பாக்கிய குதிர்கு உத்தத பக்ஷைகி திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடாதுன்னு ஆயிருக்கும் கோயிலில் அத்தியனோத்சவங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஆயிருக்கும் திருமணம்லாம் எட்டுக்க கூடாதுன்னு ஆயிருக்கும் சரணாகதி பண்ணக்கூடாதுன்னு ஆயிருக்கும் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கூடாது அப்படின்னு ஆயிருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் பிரச்சாரம் இருந்தது இது மொத்தத்தையும் மீறி இன்னைக்கு வைஷ்ணவ தர்மங்கள் நிக்கிறதுன்னா அதுக்கு காரணம் சுவாமி தேசியம் தான் அதை சிந்திச்சு பார்த்தா நல்லா புரியும் அப்படின்னு நா பவிஷ்யதி பூவ்யவதீர்ணஹ தரிஹி பாஹ்ய குதிர்குத்தத பக்ஷைஹி மேதினி பரிவ்ருதாஹ்ய பவிஷ்யத் வெங்கடேஸ்வர விபச்சிதி ஜாதே நிஸ்ஸபத்ரம் அபவத் கில பாஷ்யம் தத்வமப்ரதிஹதஞ்ச ததாசீத் ஏன மோக்ஷ பதவீ சுகலப்தா அப்போ சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணபடினால வந்த பெரிய லாபம் என்ன அப்படின்னா அவதாரம் பண்ணி இதெல்லாம் காப்பாத்தினார் ரொம்ப பெரிய லாபம் என்ன அப்படின்னு கேட்டான்னா மூணு லாபம் சொல்லிருக்காரு இங்க முதல் லாபம் என்ன அப்படின்னு கேட்டா ஸ்ரீபாஷ்யம் நிலை நின்றது விசிஷ்டாத்வைதம் ரெண்டாவது தத்துவம் எது வேதத்திலே சொன்ன தத்துவம் எது அது எல்லாருக்கும் புரியும்படி ஆச்சு மூணாவது மோக்ஷம் சுகமாக எல்லாரும் போக முடியும் அப்படின்னு வழி கிடைச்சு இந்த மூணு விஷயம் முதல்ல இதுக்கு முன்னாடி தேசியனுடைய அவதார ரகசியங்கள்லாம் பார்த்தோம் அந்த வேதே சஞ்சாத கேதேன்னு ஸ்லோகம் இருக்கு இல்லையோ அந்த திண்டிம கவி பண்ண ஸ்லோகம் அதுலயும் அவன் அதான் சொல்றான் என்ன விஷ்ணு கண்டாவதாரா அப்படிங்கிறான் தர்மத்ராணாயோ பூத் சதயதி பகவான் விஷ்ணு கண்டாவதார சாட்சாத் பகவானே விஷ்ணு கண்டா அவதாரம் எடுத்திருக்க தர்மத்தை பரித்ராணம் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி பரித்ராணம் பண்ண முடியாது என்ன ஆச்சு கேட்டான வேதே சஞ்சாத கேதே வேதத்துக்கே கஷ்டம் வந்துருக்கும் கண்ணாவதான் வியாக்கியானம் பண்றான் முனிஜன வச்சனே பிராத்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே எல்லா வர்ணங்களும் சங்கீர்ணமாயி ஜாதி தர்மங்களே இல்லாத போயிடுது
சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணேன்னு இந்த மாதிரி இருக்குச்சே அவதாரம் பண்ணி எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்தார் வேதங்களை எல்லாம் சொல்ற அந்த ஸ்லோகம் இதே அபிப்பிராயத்தில் இருக்கும் இல்லையோ. ஆக இந்த அவதார பிரயோஜனமாச்சு, நமக்கு கிடைச்ச லாபம் என்ன அப்படின்னு பாக்குறோம். இப்ப முக்கியமாக இப்ப இந்த வைஷ்ணவ தர்மங்கள்லாம் கிடைச்சதுங்கிறது இருக்கட்டும். வெங்கடேஸ்வர விபஸ்சிதி ஜாதே, வெங்கடேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சர்வஜனான ஆச்சாரியன் அவதாரம் பண்ணப்புறம் மூணு விஷயம். ஒன்னு நிஸ்ஸபத்ரம் அபவத் கில பாஷ்யம், நம்ம சீபாஷ்யம் இருக்கும் இல்லையோ, இதுக்கு எதிர் எதுவுமே கிடையாது. சபத்ரம் அப்படின்னு சொன்னான்னா எதிர், இதுக்கு போட்டியாக எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது சீபாஷ்யத்துக்கு முன்னாடியே சில பாஷ்யங்கள்லாம் பிறவையெல்லாம் பண்ணிட்டான் சங்கராச்சாரியர் மாத்திரம் இல்லை, பாஸ்கரர், யாதவ பிரகாசர் எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா இதுக்கு தான் சீபாஷ்யம்னு பெயர். ஸ்ரீபாஷ்யம்னு இதுக்கு பெயர் வச்சவர் சரஸ்வதி தேவி காஷ்மீரத்துல, காஷ்மீரத்துல சரஸ்வதி தேவி அவர் வந்து அந்த காலத்துல இதை சிரசால தாங்கி சீபாஷ்யம் பேர் வச்சார். ஸ்ரீ அப்படின்னா வேதம்னு அர்த்தம், அதாவது வேதத்துக்கு ஸ்ரீன்னு பெயர், வேதமே சொல்றது வேதத்துக்கு ஏத்த பாஷ்யம் இது அப்படின்னு அர்த்தம் சீபாஷ்யம் அப்படின்னா. அப்படின்னு அவரே சர்டிபிகேட் கொடுத்துருக்கார். அப்படி கழிச்சு அவெல்லாம் என்ன சொல்றாங்க கேட்டான்னா, சரிதான் இவர் ஒரு பாஷ்யம் பண்ணார், இவரும் ஒரு பாஷ்யம் பண்ணார், அவரும் ஒரு பாஷ்யம் பண்ணார், நானும் தான் ஒரு பாஷ்யம் பண்றேன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சார் பின்னாடி, ஸ்ரீகண்ட பாஷ்யம் பேர் இருக்கு. எல்லாரும் தான் பாஷ்யம் பண்ற, நானும் தான் பண்றேனே அப்படின்னா, முன்னாடி சங்கராச்சாரியர் பண்ணலையா, இல்ல ராமானுஜர் பண்ணலையா, இல்ல பின்னாடி மத்வாச்சாரியர் பண்ணார், நானும் தான் பண்றேனே அப்படின்னா, அதுதான் சொல்றாரு. யார் வேணா எதை வேணா பண்ணிக்கோங்க, ஆனால் ஸ்ரீபாஷ்யத்துக்கு சமம் எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டா வியாசருடைய திருவுள்ளம் அப்படியே இருக்கு ஒண்ணு, ரெண்டாவது வேதாந்த வேதத்துக்கு பொருந்தி போறதுன்னு சரஸ்வதி தேவியே சொல்றா. ரெண்டாவது விஷயம், சகல ஸ்ருதியும் சகல வேத வாக்கியங்களும் கொண்டு வந்து சேர்த்து கொட்டி வச்சுக்க, வேதத்திலே ஒன்னு ரைட்டு ஒன்னு தப்பு, இந்த பக்கம் பார்த்தா ரைட்டா இருக்கு, அந்த பக்கம் பார்த்தா தப்பா இருக்குன்னு மாத்தி மாத்தி சொல்லாமல் எல்லா வேத வாக்கியங்களும் எம்பெருமான் சீமன் நாராயணனுடைய பெருமையை சொல்லுகின்றதாங்கிறது அழகா காமிச்சிருக்கார். அதுவும் இல்லாமல் இதிகாச புராணங்கள்ல சொன்ன அர்த்தம் வேதத்துல இருக்குங்கிறத ஸ்தாபிக்கும்படி இருக்கு. அதனால மற்ற பேர் தங்கள் தங்கள் மதிக்கு தோணினா மாதிரி, அவாவா புத்தி கெட்டினா மாதிரி அர்த்தம் பண்ணா கூட, இங்க வியாசருடைய திருவுள்ளம் என்னவோ, அது மாதிரி வேதாந்தத்துக்கு பிரவர்த்தகனான எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்னவோ, அதையெல்லாம் பிரதிபாதனம் பண்றது சிவாஷ்யம் ஒண்ணுதான். இதுக்கு சமம் எதுவுமே கிடையாது, இதுக்கு எதிராக இன்னொன்னு சொல்லக்கூடாது, தப்பு, இன்னொன்னு சொன்னாலே தப்பு அப்படிங்கிறத ஸ்தாபிச்சவர் சுவாமி தேசிகன். அதுக்கு முன்னாடி சீவாஷியம் அவரும் பண்றக்கா, நாங்களும் பண்றோம், ஒண்ணு நீ ஒன்றும் பண்றக்கான்னு நினைச்சிருந்தா. ஆனால் ஒரு உதாரணம், கீதா பாஷ்யம் எடுத்து பார்த்தா தெரியும் இல்ல, இங்க பாஷ்யம் தானே போட்டிருக்கேன், பாஷ்யம்னா சீபாஷ்யம் மட்டும் இல்ல, கீதா பாஷ்யத்தை எடுத்து பார்த்தா சுவாமி தேசியன் என்ன பண்றாரு, கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்றாரு, தாத்பரிய சந்திரிகான்னு பேர். அதுல அந்த பகவத்கீதைக்கு மத்த பேர் என்ன வியாக்கியானம் பண்ணிருக்கா, அதை காட்டிலும் ராமானுஜருடைய வியாக்கியானத்துல என்ன விசேஷம் இருக்கு, அது தப்பு இது ரைட்டு. ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும், ஒரு ஒரு ஸ்லோகத்துக்குமே அவ என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அதை மீறி ராமானுஜர் பண்ண வியாக்கியானம் எப்படி பொருந்தி போறது, அவள் ஏன் பொருந்தல, இதை எல்லா ஸ்லோகத்தையும் சாதிச்சிருக்க. நிஷ்சபத்னம் அபவத் கில பாஷ்யம், அப்ப எல்லாருமே ஒத்துக்கிறா ராமானுஜ பாஷ்யத்துக்கு சமம் எதுவும் கிடையாது அப்படின்னு, ஒத்துண்டு ஆகணும் வேற வழி கிடையாது. அந்த மாதிரியாக சீபாஷ்யம் கீதா பாஷ்யம் இதையெல்லாம் போட்டி இல்லாமல் லோகத்துல இதுதான் ஒசந்தது அப்படின்னு அட்லீஸ்ட் நமக்காவது புரிய வச்சிருக்க. மற்ற பேருக்கு புரிஞ்சாவோட ஒத்துக்க மாட்டாங்க விஷயம் வேற, புரிஞ்சாவது என்ன, பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் சர்வதம் நான் பரித்தஜ மாமேகம் சரணம் வருதுன்னு சொல்லியிருக்கான், நான் தான் புருஷோத்தமன் சொல்றான், அதான் ஒத்துக்கிறாள. என்ன அதெல்லாம் வெறும் கதை பேசிட்டு காலே தவிர, கீதா அப்படின்னு சொல்லி ஏதோ கீதா கிளாஸஸ் அப்படின்லாம் போடுறானே தவிர, யார் சரணாகதி பண்றான், யார் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனே புருஷோத்தமன் அப்படிங்கிறத யார் ஒத்துக்கிறான், என்ன பூஜை பண்ணாலும் கிருஷ்ணனுக்கே போய் சேருங்கிறத யார் ஒத்துக்கிறான், என்ன பகவத்கீதையில சொன்ன விஷயம் தானே, வெறும் உட்காந்து கதை பேசிட்டு இருப்பான். ஆகையினாலே அந்த அந்த பகவத்கீதையினுடைய அர்த்தத்தை யதாவத்தா சொன்னது கீதா பாஷ்யம் பாஷ்யக்காரன், அத சுவாமி தேசிகன் அதுல சாதிச்சிருக்கார் அந்த தாத்பரிய சந்திரிக்கைகள். அதனால சீபாஷ்ய கீதா பாஷ்யாதிகள் அந்த மாதிரியாக திவ்ய பிறந்த திருவாயிரப்படி பாஷ்யம் எல்லாத்தையுமே காப்பாத்தி வச்சவர் சுவாமி தேசிகன். இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், தத்துவம் அப்ரதிகதஞ்ச ததாசீத், தத்துவம் தெரியணும்னு வச்சுக்கோங்க, சரியான தத்துவம், தத்துவம்னா என்னன்னு கேட்டா
என்னென்ன பதார்த்தங்கள் எப்படி எப்படி பெருமாள் எப்படி லோகத்தை சிருஷ்டிச்சார் பஞ்சபூதங்கள்லாம் எப்படி எப்படி இருந்துட்டு இருக்கு ஜீவாத்மா யார் பரமாத்மா யார் இதெல்லாம் தத்துவம் இந்த உண்மைகள் இதுக்கான தத்துவ முக்தா கலாபம் தத்துவங்களுக்காக சுவாமி தேசிகன் சாகித்ய கிரந்தம் தத்துவம்ங்கிறது விஷ்ணு புராணத்துல இருக்குன்னா தத்துவ ஏகோ விஷ்ணு புராணாது என்ன விஷ்ணு புராணம் தான் தத்வேனைய சிதிசீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதார தத்துவஜானம் வரணும்னா விஷ்ணு புராணத்திலேருந்தா வரணும்னு அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தம் அந்த விஷ்ணு புராணத்துல விஷ்ணுதான் பரமதத்துவம் அப்படிங்கிறதான் விஷ்ணு புராணம் விஷ்ணுதான் பரமதத்துவம் அவனுக்கு சரீரமாக சேத்தனா சேத்தனங்கள்லாம் இருக்கு அவனாலே சிருஷ்டிக்கப்படுறதுன்னு சொன்னார் அந்த விஷ்ணு புராணம் சொன்ன தத்துவத்தை தானே எல்லாம் வேத வேதாந்தங்கள் எல்லாத்துலயும் இருக்கு அதை சுவாமி தேசிகன் வந்து நிர்தாரணம் பண்ணி காமிக்கிறார் தத்துவம் உத்தாகலாபத்துல அப்படி இல்லாட்டானா தத்துவத்திலேயே நமக்கு சந்தேகம் வந்திருக்கும் எது தத்துவம் அப்படின்னே தெரியாது போயிருக்கும் அப்ப ஜெகத்திலாம் எப்படி பகவான் சிருஷ்டிச்சான் எத்தனை தத்துவங்கள் இருக்கு 24, 25, 26 எல்லாம் இருக்கு அதுல விஷ்ணு புராணத்துல சொன்ன தத்துவங்கள் அது இத்திகாச புராணங்கள்ல வேதத்துல இருக்கிறதெல்லாம் சுவாமி தேசிகன் அதை காப்பாத்தி கொடுக்கிறார் அதனால தத்துவம் அப்பிரதிகதஞ்ச ததாசீது ஒரு தடையும் இல்லாமல் தத்துவங்கள்லாம் நமக்கு நன்னா புரியுறதுன்னா அதுக்கு காரணம் சுவாமி தேசிகன் இந்த தத்துவம் பத்தி நம்ம ஆச்சாரியாலே சில புஸ்தகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா சீபாஷியத்துல இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா சீபாஷிங்கிறது விசார ரூபம் அது அப்போ நம்ம பூர்வாச்சாரியர்கள் பார்த்தோம்னா ஸ்ரீ பராசர பட்டர் வந்து தத்துவரத்னாகரம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணிருக்கா ஸ்ரீமன் நாதமுனிகள் வந்து நியாய தத்துவம் அப்படின்னு இதெல்லாம் தத்துவத்தை பத்தி நியாய தத்துவம் பேர்ல இருக்கு வரும் நாதமுனிகள் நியாய தத்துவம் பண்றாரு பராசர பட்டர் தத்துவ ரத்னாகரம் அப்படின்னு பண்றாரு அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்கான் தேசிகனுக்கு முன்னாடியே தேசிகனுக்கு முன்னாடியே நிறைய பேர் நிறைய பண்றா ஆனால் ஒண்ணுமே இப்ப கிடைக்கிறது இல்லை இப்ப கிடைக்கிறது தேசியன் பண்ண தத்துவ முக்தா கலாபம் ஒண்ணு நியாய சித்தாந்தம் ஒண்ணு நியாய பரிசுத்தின்னு ஒண்ணு இதுல அவ சொன்னதெல்லாம் சொல்றா ஸ்ரீ பராசர பட்டர் என்ன சொன்னார் நாதமுனல் என்ன சொன்னார் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அதை அனுசரிச்சுதான் இந்த கிரந்தங்களே பண்ணியிருக்காரு சுவாமி தேசிகன் அப்ப இத்தனை கிரந்தம் போய் தொல்லியோ கிட்டத்தட்ட ஒரு 10 கிரந்தம் எடுத்திருக்காரு சுவாமி நியாய தத்துவத்திலேருந்து ஆரம்பிச்சு இத்தனை கிரந்தங்களும் போய் தொல்லியோ அப்ப தேசிகனும் கிரந்தம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க நமக்கு தத்துவம்னா என்னன்னு தெரியாமே போயிருக்கும் மொத்த கிரந்தங்களும் தேசியனுக்கு முன்னாடி தத்துவ விஷயமாக நம்ம பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த பதார்த்த மாலா சங்கிரகம்னு என்னமோ ஒரு புஸ்தகம் அது ஒண்ணு நிறைய புஸ்தகம் சுவாமி தேசியன் நிறைய சாதிச்சிருக்காரு அதுல நியாய சுதர்சனம்னு ஒண்ணு நிறைய கிரந்தம் இருந்திருக்கு ஒரு காலத்துல எல்லா கிரந்தத்தையும் அனுசரிச்சு அதை என்ன வச்சுட்டுதான் சுவாமி தேசியன் எழுதியிருக்கார் இந்த தத்துவத்தை அந்த தத்துவத்தை சுவாமி தேசியன் எழுதின கிரந்தங்கள் பிரதானமா பார்த்தோம்னா ஒண்ணு தத்துவ முக்தா கலாபம் ரெண்டு அதனுடைய வியாக்கியானம் சர்வார்த்த சித்தின்னு தேசிகனே பண்ணது மூணு நியாய சித்தாஞ்சனம் அப்படிங்கிறது தத்துவ முக்தா கலாபங்கிறது ஸ்லோகத்துல இருக்கும் நியாய சித்தாஞ்சனங்கிறது ஒரே நடையில இருக்கும் இந்த ரெண்டுலயும் சில விஷயங்கள் மாத்தி மாத்தி இருக்கும் அப்புறம் நியாய பரிசுத்தி இந்த கிரந்தங்கள் தான் கிடைக்கிறதே தவிர இதுக்கு முன்னாடி பூர்வாச்சாரியர்கள் பண்ண கிரந்தம் எதுவுமே நமக்கு கிடைக்கல ஏன்னா எல்லாம் ஓலையில இருந்து அதெல்லாம் அந்த காலத்துல அந்த துருஷ்க படையெடுப்பு இடையெடுப்புல நிறைய பொறுத்து ஏகப்பட்டது பொறுத்து இப்ப சுவாமி தேசியன் இதையும் பண்ணலைன்னா தத்துவம் நமக்கு தெரியாமே போயிருக்கும் ஆனா தத்துவம் தெரிஞ்சதுக்கு காரணம் இவ்வளவுதான் இது அடுத்த விஷயம் இரண்டாவது விஷயம் இது அடுத்து மூணாவது விஷயம் மோக்ஷ பதவி சுகலப்யா மோக்ஷ பதவி மோக்ஷ மார்க்கம் இருக்கே அது சுகேன நமக்கு போகலாம்னு ஆச்சு இதுதான் முக்கியமான விஷயம் இல்லாட்டா மோட்சமே கிடைச்சிருக்காதுன்னு அர்த்தம் ஏன்னா மோட்சம் சரணாகிதி சரணாகிதி பண்ணாதான் மோட்சம் கிடைக்கும் இந்த சரணாகிதியை காப்பாத்துறதுக்கு நிக்ஷேப ரக்ஷா பண்ணார் ஸ்ரீமத் ரகசியத்ரி சாரம் அருளி செய்தார் சரணாகிதிக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சரணாகிதிக்கு பின்னாடி என்ன பண்ணணும் சரணாகிதி காலம்னா என்ன சரணாகிதி என்ன சகல விஷயமும் ரகசியத்ரி சாரத்துல இருக்கு பரம பத சோபானம் மோட்சத்துக்கு போறதுக்கு சோபானம் என்ன படிக்கட்டு என்னன்னு பண்ணார் அப்போ மொத்த பேரும் சகல பேரும் மோட்சத்துக்கு போகணும்னா அதுக்கான உபாயத்தை எல்லாம் பிரதிஷ்ட பண்ணி வச்சவர் அதாவது நிலைநிறுத்தி வச்சவர் சுவாமி தேசிகன் அவர் இல்லாட்டானா மோட்சம் இல்லை யாருக்குமே மோட்சம் இல்லை இந்த ஜென்மத்துல இல்லை என்னானாலும் மற்ற மதங்கள்ல பார்த்தா மோட்சமே இருந்திருக்காது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இருக்காதுங்கிற மாதிரி சிலதெல்லாம் போயிடும் இல்லை அப்படின்னா கூட அடுத்த ஜென்மத்துல அப்படிதான் அதாவது என்ன கேட்டா வைஷ்ணவனானா கூட உடனே மோட்சம் கிடைச்சிடணும் அப்படிங்கிறது கிடையாது
வைஷ்ணவனானா கூட மோட்சத்துக்கு என்ன கேட்டானா, பிரபன்னா தன்யேஷாம் ந திசதி முகுந்தோ நிஜபதம் பிரபன்னச்சத்வேதா சுசரித பரிபா கபிதையான் தேசியம் சாதிக்கிறார். சரதர்மான் பரித்தஜ மாமேக்கம் சரணம் வருதேன்னு சொல்லிட்டாம்பா. இப்ப மோட்சத்துக்கு வேணும்னா முதல்ல சரணாகதியை பண்ணு. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஆனா அது இல்லாம மோட்சம் கிடைக்கும்னு மாத்திரம் நினைச்சிடாத, ஏன்னா அது கிடையாது. என்ன ஆனாலுமே சரி, சரணாகதி பண்ணாதான் மோட்சம். பெருமாள் திருவடியில போய் விழுந்தாதான் மோட்சம், இல்லாட்டா மோட்சம் கிடையாது. அதனால அந்த சரணாகதி பத்தி நிறைய சாஸ்திரம் எடுத்து சொல்லி, முக்கியமா அடிய ரெண்டு சொன்ன, ஒண்ணு ரிஷேப ரக்ஷா, இன்னொன்னு ரகசிய திரிசாரம். அது மாத்திரம் இல்லாம எத்தனை சில்லற ரகசிய கிரந்தங்கள்லாம் இருக்கு. தத்துவத்தை பத்தி பார்த்தோம் முன்னாடி, தத்துவத்தை பத்தி, தத்துவ பதவி, தத்துவ ரகசியம், தத்துவ ரத்னாவளி, இதெல்லாம் சுவாமி தேசியம் பண்ண கிரந்தங்கள். தத்துவத்தை பத்தி எத்தனை கிரந்தங்கள் தமிழ்ல வேற பண்றாரு, சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் இல்ல, தமிழ்ல சொல்ல விட்டுட்டோமே. தமிழ்ல எத்தனை கிரந்தங்கள் சாச்சு, தத்துவ பதவி, தத்துவ ரகசியம், தத்துவ நவநீதம், தத்துவத்தை பத்தி இதெல்லாம் பண்ணிருக்காரு சுவாமி தேசியம். அதே மாதிரிதான் ரகசியத்தை பத்தியும், அதே மாதிரிதான் சரணாகதி வித்தை. ரகசியம் சரணாகதி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு சேர்ந்தது தானே, ரகசியத்தினுடைய அர்த்தம் தானே சரணாகதி. அப்போ மோட்ச பதவி சுகலப்யா, நம்மளா சுகேன மோட்சத்துக்கு போனா உட்காந்துருக்கோமோ இல்லையோ, ஒரு கஷ்டமும் படல, என்ன கஷ்டப்பட்டோம் மோட்சத்துக்கு போறதுக்கு. இங்க இருந்து ட்ரெயினை பிடிச்சு ஊருக்கு போறதுக்கு கூட படாபடப்பட வேண்டியதா இருக்கு. ஆனா மோட்சத்துக்கு போறதுக்கு சரணாகதி பண்ணிட்டு நிம்மதியா பகவான் கூட்டும் போயிடுவான்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்துருக்கோம். காரணம் இந்த நம்பிக்கையை கொடுக்கறது சுவாமி தேசிக்கு. மோக்ஷ பதவி சுகலப்யா இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டான்னா, பிற மதங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா மோட்சம் உண்டானா உண்டு, என்ன ஆனாலும் சரி தியானம் பண்ணாதான் மோட்சம், தபஸ் பண்ணாதான் மோட்சம், இல்லாட்டா மோட்சங்கிறது யாரும் ஒத்துக்கல, அத்வைதிகள் ஒத்துக்கல. அவனை ஒத்துக்கவே இல்லை, தபஸ் பண்ணணும், தபஸ் தியானம் பண்ணாதான் மோட்சம்னுட்டான். தியானம் பண்ண முடியாதே அப்படின்னா அப்ப மோட்சம் இல்ல பேசாம உட்காண்டுரு. என்ன பண்ணணும்னா அத்வைத கதை பேசின்னு, அங்கங்க போய் அத்வைத கதை பேசின்று, நீ ஜென்ம எடுத்ததுக்கு அதுதான் பண்ணாமே தவிர மோட்சத்தை கனவு கூட நினைச்சு பார்க்காதான்னு விட்டான். ஞானம் பண்ணாதான் மோட்சம், அது எப்ப வரும், யாருக்கு வரும், எப்படி வரும்னு தெரியாதுன்னு விட்டாவாளே. ஆனால் ஒரு ஒரு ஜீவனையா கூட்டு உனக்கு மோட்சம் உண்டு, பெருமாள் கையில மோட்சம் வச்சு காத்துட்டு இருக்கார் அப்படிங்கறத சொன்னவர் பகவத் ராமானுஜர் தான். அதை அடிவற்றி சுவாமி தேசிகன் அந்த சரணாகதியை காப்பாத்தி கொடுக்கலைன்னா அப்ப என்ன ஆயிருக்கும். அதனால மோட்ச பதவி சுகலப்யா, மோட்ச பதவி சுகேன கிடைக்கும் முடியாக சுவாமி தேசியன் காய். எத்தனை சுகம்னா, அவர் 120 கிரந்தம் இருக்கும் இல்லையோ, அதுல ஏதாவது ஒண்ணு படிச்சா கூட போறோம்னா மோட்சங்கிறது. சீரண்ட தோப்பு திருவேங்கனமுடையான் பாரொன்ற சின்ன பழமையுள் ஓரொன்றுதானே அமையாதோ, தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளமும் வாழ்வு. இவை கொண்ட வரைக்கும் கிடைச்சிருமே. ஆக தமிழ்லயோ சம்ஸ்கிருத்தில ஏதாவது ஒண்ணு தேசியனுடைய கிரந்தத்தை படிச்சு அதன்படி நடந்துதான் போறோம், வேற எதுவும் வேண்டாம். ஆக சுவாமி தேசியனுடைய அவதாரத்தினாலே மூணு லாபங்கள். ஒண்ணு, நம்ம சித்தாந்தத்துக்கு சீபாஷ்யம் கிடைச்சது. மூணாவது, தெரிஞ்சுக்கிறதுக்கு தத்துவம் என்னங்கிறது புரிஞ்சு, இல்லட்டா புரிஞ்சிருக்காது. மூணாவது, மோட்சம் சுகலப்யமா இருக்கு. ஆக தத்துவஹித புருஷார்த்தங்கள்லாம் நமக்கு கிடைக்கும்படியாக ஆயிருக்கு என்பதாக தெரியும். வெங்கடேஸ்வர விபஸ்சிதி ஜாதே நிஸ்வபத்னம் அபவத் கில பாஷ்யம் தத்துவம் பிரதிஹதஞ்ச ததாசீத் ஏன மோக்ஷ பதவி சுகலப்யா புத்ரோனந்தாரிய சூரேகே. அடுத்து சுவாமி தேசியனுடைய அவதாரத்தினுடைய பிரயோஜனம் எல்லாம் பார்த்தோம். இப்ப அவதாரம், எந்த வம்சத்திலே அவர் அவதாரம் பண்ணார், எப்படியாக அவர் வித்யா கிரகணம் பண்ணார் அப்படிங்கிற வைபவத்தை எல்லாம் 16வது ஸ்லோகத்திலும் பார்க்கணும். குரவாதிகம் சாம்புதாச்சாரிய சிஷ்யே ஜனா பக்திஹீனா யதீந்திரா பிரியா சியுஹ் யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்யதூரா குதோ முக்தி வார்த்தா ஹிதாத்ருக்விதானாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.